தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். சில அடிப்படையான விஷயங்கள் இருந்து போலான்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச புள்ளி விவரங்கள் நான் சொல்கிறேன். ஆ, இந்த வரேன். இளங்கோ வரேன். கதவை திறடா. என்னாச்சு? அம்மாவும் பார்ட்டியில் சாப்பிட்டாங்களாம். நீ தூங்க தூங்க. நீ பார்க்கிற வேலை உனக்குள்ள இருந்த அழகான பொண்ணை கொன்னுருச்சு. நீ நிறைய மாறிட்ட. நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கறியா? நீ மகிழ்ச்சியா இருக்கியா? ஏன் கேக்குற? அப்பெல்லாம் எனக்கு 12,000 ரூபாய் சம்பளம். நீ வேலைக்கு போல, வீட்டில் நீயும் நானும் மட்டும்தான். ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இப்ப கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிற. பழைய நிம்மதி இல்லையோன்னு தோணுது. என்ன சொல்ல வர? நீ சம்பாதிச்ச 12,000 தான் நான் படிச்சு வேலைக்கு போய் இப்போ 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொல்றியா? தப்பா புரிஞ்சுக்கிறத. நம்ம ரெண்டு பேரும் தானே பேசிட்டு இருக்கோம், எதுக்கு இவ்வளவு சவுண்ட்? அப்ப நான் கத்துறேன்னு சொல்றியா? குற்ற உணர்ச்சியில சத்தம் போடுற. சரி விடு, எதுவும் பேச வேண்டாம். அப்ப நீ பொறுமைசாலி, நான் சண்டைக்காரி, அப்படிதானே? அது என்ன, எப்ப பாரு என்ன ஒரு குற்றவாளி மாதிரியே ட்ரீட் பண்ற? நம்ம பார்க்குற வேலைக்காக நம்மளை நம்ம கேரக்டரை பலி கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஸ்டேட்டஸ் மாறுறப்போ நாமளும் கொஞ்சம் மாறுறதுல தப்பு இல்லை. சோஷியல் ட்ரிங்க்ஸ், பார்ட்டி கல்ச்சர் இதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ கன்சர்வேட்டிவ். வாரம் முழுக்க வேலை செஞ்சு வாரத்துல ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணலாம்னா என் வீக்கெண்ட் முடியே கெடுக்கற. ஐ நோ மை லிமிட்ஸ், கீப் யுவர் லிமிட்ஸ். அட்வைஸ் பண்ணி என்னை கொன்னுறாத.